அன்பான மேஷ ராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களது ராசி பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். கனிவான எதிர்வாதத்தினால் தீர்த்தி உண்டாகும். தொழிலில் கவனமாக இருப்பதன் மூலம் தேவையற்ற வசைச்சொற்களை தடுக்கலாம். புதிய முயற்சிகளில் நுட்பமான வியூகங்கள் அதிகரிப்பதன் மூலம் காரியங்களில் உள்ள தடைகளை தகர்த்து எண்ணிய இலக்கை அடைவீர்கள். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் வேலைவாய்ப்புகள் அனுகூலமான முடிவை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். அந்நியர்களின் அறிமுகத்தால் பொருளாதார மேன்மை உண்டாகும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த பொருள் லாபம் ஈட்டலாம். செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை தகர்த்து எண்ணிய இலக்கை அடைவீர்கள். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் சஞ்சலங்களும் அவ்வப்போது தோன்றி மறையும். மனைவியின் மூலம் ஆதரவு உண்டாகும். புதிய முயற்சிகளால் பாராட்டுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை குறைப்பதன் மூலம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமாக உறவு அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் செயல்கள் நடைபெறும். பூர்வ ஜென்மம் மனிதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் ஆசைகள் நிறைவேறும். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆளுமை புகழ் கீர்த்தி உண்டாகும். கல்வி நிலையம் நடத்துபவர்களுக்கு நன்மை நடைபெறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். பாவங்கள் தீரும். வம்பு வழக்குகள் தகராறுகள் போன்றவற்றில் இருந்து அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமான வாழ்வு அடைவீர்கள். நிலத்தகராறு பங்காளி தகராறுகள் அனைத்தும் கூட தீர்ந்துவிடும். யோகமான காலகட்டமாக இது அமையும். உங்கள் பூர்வ புண்ணிய தலத்தை குரு பார்வையிடுவதால் உங்களின் முந்தைய காலகட்டத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் தீரும். தாத்தாவழி சொத்துக்கள் தந்தைவழி சொத்துக்கள் மூலம் பணம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். என்ன தொழில் செய்தாலும் அது வளர்ச்சி அடையும். பிஸ்னஸ் வீறுகொண்டு எழும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.